ಜಾಣನಂ ಬುಧಗಣಾದಿ ಸೇವಿತಂ ಕಪಿತ್ತಜಂ ಬೂಧಪರಕ್ಷಾರ ಪಕ್ಷಿತಂ ಉಮಾಸುತಂ ಶೋಕವಿನಾಶಕಾರಣಂ ನಮಾಮಿ ವಿಘ್ನೇಶ್ವರ ಪಾದಪಂಗಜಂ ವೇಲ್ ವೇಲ್ ಮುರುಹಾ வெற்றிவேல் முருகனுக்கு கரஹரோகரா. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோஷாச்சாரியர் ஜோர சாம்ராட் மகேஷ். இது இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம், அதாவது தின பலன்களில் நட்சத்திர பலன்கள் இருக்குது, ராசி பலன்கள் இருக்குது. அதே போன்று பார்த்துட்டோம்னா இன்றைய நிலையில் இருக்கக்கூடிய கிரக நிலையை வைத்து சொல்லக்கூடிய பலாபலன்கள், இது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைக்கு அப்படியே மாறுபடுகிறது. இந்த மாறுபடக்கூடிய விஷயம் யாருக்கு தெரியறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடம் படித்தவங்களுக்கு தெரியுது. அந்த ஜோதிட சம்பந்தமான விஷயங்களை கிளாஸாக எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த கிளாஸில் நீங்களும் பங்கு பெறணும். ஆன்லைன் கிளாஸ் தான், 10 நாள் கிளாஸ் இருக்குது, பேசிக் கிளாஸு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் கிளாஸு. இதில் நீங்கள் பங்கு பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 739-739-4829 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ள. இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இதோ நாம் பார்க்க போகிறோம். இந்த நாளுக்குண்டான சிறப்புகள் பஞ்சாங்க குறிப்புகளில் இதோ பார்ப்போம். 20-7-2023 சோபக்கிரதோடும் ஆடி மாதம் 4ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம். காலை 11:09 வரை பின்பு மகம். இன்றைய திதி அதிகாலை 4:15 வரை த்விதியை, பின்பு திருதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திராடம் திருவோணம். மகர ராசி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்றைக்கி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆயில்யம், அதுக்கப்புறம் மகநட்சத்திரம். இந்த ஆயில்ய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம், மகநட்சத்திரங்கிறது கேது பகவானுடைய நட்சத்திரம். இந்த கேது பகவானுடைய நட்சத்திரம் அவ்வளோ விசேஷகரமான நட்சத்திரம். மகத்தில் பிறந்தோ ஜகத்தை ஆழ்வார்னு சொல்லுவாள். அவளுக்கு எல்லாமே தன்னுடைய சாதகமான நிலைக்கு வரத்துக்கு உண்டான சூழ்நிலைகளை இந்த கேது வந்து இருக்கும். கேது ஏன்னா மல்டிபிள் டேலண்ட், மல்டிபிள் தன்மைகளை கொண்டது இந்த கேது பகவானுடைய ஒரு இது, ஞானகாரகன்னு சொல்லுவாள் கேதுவுக்கு. ஆக கேதுவுக்கு அவ்வளோ விசேஷங்கள் அப்படிங்கிறது இருந்துட்டுருக்கு. இன்றைய தினத்தில் 11 சொச்சம் வரைக்கும் நம்ம வந்து ஆயில்ய நட்சத்திரமோ, அதுக்கப்புறம் மகாநட்சத்திரம், அப்போ ரெண்டு விதமான பலன்கள், புதன் கேதுவுடைய சேர்ந்த பலன்களை 12 ராசி, மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் வச்சிக்கம் தனுசு மகரம் குங்கும் மீனும் இப்படி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு ரொம்ப உரியது. வியாழக்கிழமை குரு பகவானை போய் வேண்டி சுண்டக்கடலை மாலை போட்டு முல்லை புஷ்பத்தை வச்சு அதுக்கப்புறம் தயிர் சாதம் நிவேத்தியம் பண்ணி அர்ச்சனை பண்ணுறது. சுண்டக்கடலினால் அர்ச்சனை பண்ணுறதா உண்டு, அதே மாதிரி முல்லை புஷ்பத்தினால் அர்ச்சனை பண்ணுறவா இருந்துட்டுருப்பாள். வீட்டில் வளரக்கூடிய செடிகள்லேருந்து புஷ்பத்தை பறித்து கொண்டு போய் அர்ச்சனை பண்ணுறவா இருப்பாள். இப்படி குரு பகவானுக்கு கோர்த்து அர்ச்சனை பண்ணும்பொழுது மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே போன்று பார்த்துட்டு அப்படின்னா தட்சிணாமூர்த்தி சுவாமியை வணங்குறதும் விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி வாழும் குருமார்கள் அவர்களை போய் தரிசனம் பண்ணுறது ரொம்ப நல்லது. நிறைய இடங்களில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் பிக்ஷாவந்தனம்னு சொல்லுவாள் பெரியவா வந்து பிக்ஷாவந்தனம். ஒவ்வொரு இடங்கள்லேயும் அதை பற்றி தெரிஞ்சுண்டு அவர்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். நான் இடையில் இப்போ கோயம்புத்தூர் போகும்போது கோயம்புத்தூரில் காமாட்சி அம்மன் கோயில்னு சொல்லிட்டு அந்த காமாட்சி அம்மன் கோயிலில் ரொம்ப அற்புதமான ஒரு சங்கீதமாக பாடி அன்னைக்கு சாயந்தரம் கர்நாடகாவிலேருந்து ஒரு பெரியவா வந்து அங்கே பிக்ஷாவந்தனம் பண்ணிட்டு இருக்கா, அந்த இடத்துல போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க முடிஞ்சுது. ரொம்ப சிறப்பாக இருந்தது. அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள், அவர் எல்லாத்துக்கும் நிறைய நல்ல வார்த்தைகள் சொல்லும் பொழுது வரவாளுக்கும் அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கறது. அவள் பிஸ்னஸை பற்றி கேட்டுக்கிறா, அதே மாதிரி வீட்டை பற்றி கேட்டுக்கிறா, அவள் குடும்பத்தை பற்றி கேட்டுக்கிறா, கணவன் மனைவி கல்யாணத்தை பற்றி கேட்டுக்கிறது, குழந்தை வரத்தை பற்றி கேட்டுக்கிறது, இப்படி அவங்கக்கிட்ட அந்த வார்த்தைகள். ஏன்னா பூஜை புனஸ்கரணங்களில் இருந்து மடி ஆச்சாரத்தோடு பூஜை பண்ணி அவர்கள் மனதில் தோணக்கூடிய விஷயத்தை இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணி சொல்லும்பொழுது அந்த பரிகாரங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் கிடைக்குங்கிறதான். அப்படி ஒரு அற்புதமான விஷயத்தை நான் வந்து அன்னைக்கு பார்த்தேன், கேட்டேன். இந்த மாதிரி நிறைய இடங்களில் காசியில் பார்த்துட்டேன்னா பாலப்பிரிவை வந்து காசியிலிருந்து இப்போ வந்து இந்த அனுகிரகத்தை பண்ணிட்டுருக்கேன். இந்த மாதிரி 70 நாள் நடக்கக்கூடிய இந்த பிக்ஷாவந்தனம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி குருமார்களை பற்றி பேசுகிறேன். ஏன்னா வியாழக்கிழமை குருவுக்கு உரிய நாள், அதனால் உங்கள் குருவை பிரார்த்தனை செய்து வணங்கி இன்றைய நாளை துவங்கும் பொழுது நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக இருக்கும். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவாளுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால்
நிறையா விஷயங்கள் சில யோசனைகளில் வரும். இடமாற்றத்தை பற்றி நிறைய சிந்தனைகள் பண்ணுவீங்க. அதேமாதிரி குழந்தைகளை பற்றி குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி நிறைக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தாயார் வழியில் நல்ல செய்திகள் வரக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். அதே போன்று பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சில மாற்றங்கள் எதிர்பார்க்குறவாளுக்கு அற்புதமான மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். வேலைவாய்ப்பு தேடி வரும். திருமண காரியங்கள் கைகூடும். அதே போன்று பார்த்துட்டுனா கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில பிரச்சனைகள் வரும், அதுக்கப்புறம் சால்வ் ஆகும், திருப்பி வரும், அப்புறம் திருப்பி சால்வ் ஆகும். சரி, ஒரு விஷயத்தில் நம்ம விட்டு கொடுக்கணும், ஒரு சில விஷயத்தில் அவள் விட்டு கொடுப்போன்ற ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இன்றைய தினம் வந்து உங்களுக்கு நார்மலாக போகக்கூடியதாக இருக்கும். மணல் சம்பந்தமாக, அது மாதிரி இடம் சம்பந்தமாக, ரியல் எஸ்டேட் சம்பந்தமாக, பூமி சம்பந்தமாக, தோட்டம் சம்பந்தமாக, ஃப்ரூட் ஷாப் சம்பந்தமாக, காய்கறி சம்பந்தமாக, மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் தேடி வரும். கட்டிடக்கால சம்பந்தமான கலைகள் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. இன்டீரியர் டெக்கரேட்டராக இருந்துருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும். சில வீட்டில் சில அலங்காரங்களைக்கான பொருட்கள் வாங்கி நிறைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. சில குழந்தைகளை பார்க்கும்போது அவங்களுக்கு தேவையான கிஃப்ட் எடுத்து கொடுப்பீங்க. இன்றைய நாள் வந்து 60-40 சொல்லுவாங்க. சக்ஸஸ்ஃபுல் 60 40% சில தடங்கல்களும் ஏற்படும். பட் இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக மாற்றுவது இறைவனின் வழிபாட்டில் இருக்குது. ரிஷபராசி அன்பர்களுக்கு நிறைய முயற்சிகள் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. ஹோம் லோன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா பிஸ்னஸ் லோனு, எஜுகேஷனல் சம்மந்தமான லோனு, வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். எனக்கு வேலை வாய்ப்பில் வேலை கிடச்சிருச்சு, வீடு இடம் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு நிச்சயம் வெற்றியாகும். நான் வந்து வெளிநாட்டில் இருக்கிறேன் சார், என்னோடய ஃபேமிலியை இங்கே மைக்ரேட் பண்ணலான்னு எதிர்பார்த்துட்டுருக்கேன்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக அந்த காரியங்கள் வெற்றிகரமாக இருந்துருக்கும். கவலை வேண்டாம். சில தடங்கள் கூட நீங்கள் பாசிட்டிவாக மாற்றுறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். தாயார் வழியில் நல்ல செய்திகள் உண்டு. தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்து பார்த்துக்கணும். சில நேரங்களில் வச்ச பொருள் இங்கே இல்லையேன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகவே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நீங்கள் தான் வேறு இடத்துல மாற்றி வச்சுருப்பீங்க. அதனால் மறதி அப்பப்போ இருந்துருக்கும், கவனம் என்பது தேவை. ரிஷபராசி நேயர்களுக்கு மிதுன ராசி அன்பர்களே, இன்றைக்கி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். கொஞ்சம் டென்ஷன் கோபமும் அப்பப்போ இருந்துருக்கும், அப்படியே பொறுத்துக்கொள்வே. யாராவது உங்களை கிண்டல் கேள்வி பேசினா பாரு, எல்லாத்து முன்னாடி நான் கிண்டல் கேள்வி பேசிட்டேன், அப்படின்னு மன வருத்தம். ஏண்டா ஆண்டவன் எனக்கு இப்படி நிலைமையை கொடுத்தான், சரி இதையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுன்ட்டு திருப்பி அவளே உங்களுக்கு நல்ல ரெஸ்பெக்ட் கொடுக்கும்போது பரவாயில்ல, இதுவும் கடந்து போகும், அதை மறந்துடுவேன். இந்த மாதிரி இன்றைக்கி ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டு நடக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில விஷயங்களுக்காக விட்டு கொடுப்பேன். சில நேரங்கள் நம்ம இவ்வளவு செஞ்சும் நம்மளை எதிர்த்து பேசுகிறல, புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாளுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். வெளியிலெல்லாம் நல்ல மதிப்பு இருக்குது, வீட்டுக்குள்ளேங்கிற சில கவலைகள் அப்பப்போ இருந்துட்டுருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவேன், நேரத்தை மற்ற இடத்துல கழிப்பில். சில நேரங்களில் மியூசிக் படித்தவங்க, மியூசிக் கிளாஸ் நடத்தின்னு இருக்கிறவங்க, பரதநாட்டியம் படிச்சுன்னு இருக்கிறவங்க, அதேமாரி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் வெரைட்டிஸ் ஆஃப் கலைகளில் நீங்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அதில் புது கிளாஸ் ஜாயின் பண்ணுறது, இல்லை புதுசாக ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். கடகராசி அன்பர்களுக்கு விடாது உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆயில நட்சத்திரம் காலையில் வரைக்கும் சில நேரங்களில் பிரயாணம் பண்ணுறது தவிர்த்துக்கணும். மத்தியானத்துக்கு மேலே உங்களுடைய காரியங்கள் வெற்றியாகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் உண்டு. இன்றைய தினம் சிறப்பாக இருந்துருக்கும். உங்களுடைய ஐடியாஸ் பிறருக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆகக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த மனக்கவலைகள் தீரும். விடாமுயற்சியில் மிகப்பெரிய வெற்றிகள் உண்டு. தடைகள் மீறி ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சில கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ இருந்துருக்கும், அதை கடந்து போங்க. பிறர் சொல்லக்கூடிய சில விஷயத்தை அப்படியே எடுத்துக்கொள்ளாதீங்க. அதில் என்ன இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் பார்த்து செயல்பட்டீங்கன்னா மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. கடகராசி அன்பர்களே, சிம்ம ராசி நேயர்களே, சிறு தூர பிரயாணங்கள் இன்றைக்கி தவிர்த்துக்கிறது நல்லது. மக நட்சத்திரத்திலிருக்கு பூரம் உத்தர நட்சத்திரத்துக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். யாராவது ஒன்று சொல்லிட்டால் டக்குன்னு அதை பற்றி யோசனைக்கிறார்கள், என்னடா அது இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டுருக்கு, இவா பாட்டுக்கு கேர்லெஸ்ஸாக இருந்துட்டுருக்காளேன்னு மற்றவாளை பற்றி சிந்திப்பேன். மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே காஷன் கொடுப்பீங்க. அதே மாதிரி நீங்களும் சில விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருப்பீங்க. யார்ட்டையும் ஃபோனில் பேசுறது, ஒரு புது விஷயத்தை கடைபிடிக்கிறது, புது காரியத்தை ஈடுபடுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் 100 முறை யோசித்து செயல்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் இறைவன் இருக்கார், கவலைப்பட வேண்டாம்னு சில முயற்சிகள் ஈடுபடுவில் அது உங்களுக்கு வெற்றிகரமாகவே முடியும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. கன்னிராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா கொஞ்சம் விரயங்கள் அதிகமாக இருந்துருக்கும். மத்தியானத்துக்கு மேலே நிறைய விரயங்கள் இருக்குது. காலை வரைக்கும் உங்களுக்கு லாபகரமாக கூடி வரக்கூடியதாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரி உதவிகள் செய்வாங்க. அதே போன்று பார்த்துட்டுன்னா வெல் விஷஸ் உங்களுக்கு நிறைய எடுத்து நிறைய காரியங்கள் எடுத்து பண்ணுவாங்க. அதே போன்று யோகா ஆசிரியராக இருந்தாலும் கோயில் அர்ச்சகராக இருந்துருக்கவங்க
ஜிம்மில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே போன்று ஃபேஷன் டிசைனிங்கில் இருந்துட்டுருக்கவங்களுக்கு, அதே மாதிரி தொலைக்காட்சியில் வேலை செஞ்சுட்டுருக்கோம், ஆங்கராக இருந்துட்டுருக்கிறவங்க, கேமராமேனாக இருந்துட்டுருக்க, எலக்ட்ரிக்கல் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, பிஆர்ஓவாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, அரசு அதிகாரிகளாக இருந்துட்டுருக்கவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். துளாராசி அன்பர்களே, நிறைய நினச்ச காரியங்கள் கூடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. நிறைய விஷயங்களில் நீங்கள் யோசித்தது கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் தொழில் ரீதியான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், அந்த கான்டாக்ட்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே டெவலப் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பண தேவைகள் நிறைவேறும். திருமணம் வந்து வச்சுருக்கோங்க, சினிமா தேட்டர் வச்சுருக்கோங்க, சினிமா துறையில் இருந்துருக்கோங்க, பிளேபேக் சிங்கராக இருந்துட்டுருக்கவங்க, இசையமைப்பாளராக இருந்துருக்கோம், கொடியோகிராஃபில் இருந்துருக்கோம், ஸ்டென்ட் மாஸ்டராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, அதே போன்று ஷேர் மார்க்கெட்டில் இருந்திருக்கோம், ஃபினான்ஸில் இருந்திருக்கோம், பேங்கிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, நகைக்கடையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், வெள்ளி சம்மந்தமான விஷயங்கள் செய்து கொடுத்துட்டுருக்கோம், கார்மெண்ட்ஸ் வச்சுருக்கோம், துணி சம்மந்தமான விற்பனை பொட்டிக் வச்சுருக்கோம், ஹேர் டிசைனராக இருந்துட்டுருக்கவங்க, பியூட்டிஷியனாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தேடி வரக்கூடிய நல்ல நாள். விருச்சிகராசி அன்பர்களே, இன்றைக்கி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சிறு தூர பிரயாணங்கள் லாபத்தை கொடுக்கும். மேல் படிப்பு படிக்கணுங்கிற ஆசைகள் மனதில் ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நமக்கு சப்போர்ட்டிவாக நாலு பேர் இருக்கும்போது கவலைகள் வேண்டாம், ஏதோ ஒரு வகையில் இறைவன் எனக்கு துணை நிற்கிறாங்கிற ஒரு சந்தோஷங்கள் கூடிய வரும். தந்தை வகையில் சில காரியங்கள் லாபகரமாக முடியக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. நம்ம வீட்டுக்குன்னு தேவையான சில பொருட்களை வாங்கும்பொழுது நிறைய காரியங்கள் மனதில் ஒரு திருப்திகரமாக இருந்துருக்கக்கூடியதாக இருக்கும். விருச்சிகராசி அன்பர்களுக்கு ஒரு சில காரியங்கள் நடக்கும். ஒரு நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம டயத்தை வந்து வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு சரி அப்படின்னு கழிச்சுட்டோம்னா நாளை போகிறதே தெரியாமையும் இருந்துருக்கும். குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல நாள். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு காலையில் 12 மணி வரைக்கும், அதாவது மத்தியானம் 12 மணி வரைக்கும் பெருசாக ஒரு வித்தியாசம் தெரியாது. சிறு சிறு தடங்கல்கள் இருக்கும், பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். மத்தியானத்துக்கு மேலே உங்களுடைய காரியங்கள் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒருத்தர் யாருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறது, இவாளுக்கா இவாளுக்கா இவாளுக்கா, இப்படி வேலை வாய்ப்புலையும் குடும்பத்திலையும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எல்லாத்தையும் பேசி சமாளித்து அதை வந்து ஜெயித்து வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். மெஜிஷியனாக இருந்துருக்கிறவங்க, அதே போன்று பார்த்துட்டேன்னா மைண்ட் ரீடராக இருந்துருக்கிறவங்களுக்கு, மேத்தமேட்டிக்கலில் கணக்கு ஆசிரியராக இருந்துருக்கவங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டிவ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு டியூஷன் எடுத்து நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு, லாங்குவேஜ் ஸ்கில்லாம் படிச்சுட்டு இருக்கிறவங்க அதை சொல்லி கொடுத்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய நல்ல நாள். ஒரு சில விஷயங்கள் நம்ம ரொம்ப டேலண்ட்டாக இருந்து அதன் மூலமாக கின்னஸ் பண்ணுறது, அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா பிரபல்யமாகிறது, யூடியூபராக இருந்தோ சோஷியல் மீடியாவில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரயில்வே துறையில் பணியாற்றின்னு இருக்கோம், ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, நேவியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், மிலிட்டரியில் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும் தனுசு ராசி நேயர்களுக்கு. மகர ராசி அன்பர்களே, ஒரு சில விஷயங்களில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறதுல ரொம்ப குறிக்கோளாக இருந்துட்டுருப்பல். குறிப்பாக இன்றைய தினத்தில் கொஞ்சம் கவனமாகவே தான் செயல்படுத்தணும். ஒரு சில காரியங்கள் நம்ம யதார்த்தமாக பேசுவோம், மற்றவாளுகள் தப்பாக பட்டத்துக்குண்டான வாய்ப்புகள் கூட இருந்துகிட்டு இருக்கு. சரி, நிதானமாக செயல்படுறது நல்லதுதான்னு யோசிப்பல். திருமண காரியம் கைகூடும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஐயுஐ ஐவிஎஃப் பண்ணிட்டு இருக்கிறவா, மருத்துவ ரீதியாக சில காரியங்கள் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. கண் சம்மந்தமான சில உபாதைகள் அப்பப்போ இருந்துருக்கும். ரொம்ப வயசானவளை கூட மாட இருந்து கவனித்து கொள்ள வேண்டும். சில விஷயங்கள் மற்றவங்களுக்காக எடுத்து பண்ணும்போது அவளுக்கு பண்ணதுக்கப்புறம் அதை பற்றி ஞாபகமே இருக்காது. நீங்கள் தான் திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருந்துருக்கும். பட் இன் ஃபியூச்சர் நீங்கள் சில நல்லது கேட்டால் நிச்சயமாக அவர்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வீக காரியங்கள், ஹோம காரியங்கள், தெய்வீக வழிபாடு, வீட்டுக்கு தேவையான பூஜை சாமானங்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த தினம் ரொம்ப அற்புதமாக இருந்துருக்கு. சில விஷயங்கள்ல உங்களுக்கு ரொம்ப அனுகூல்யமாக இருக்கும். நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள், என்னடா அது இன்றைக்கி நல்லா இருக்கே அப்படிங்கிறது. ஆனால் முயற்சிகள் ரொம்ப அழகாக தேவை. டயத்தை ஃபாலோ பண்ணி சில நேரத்தை கடைபிடித்த நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள். திருமண காரியங்கள் கைகூடும். அதே போன்று பார்த்துட்டேன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், சொந்த பந்தங்களை சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள்கள், பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்கள் யாருக்காவது ஏதேனும் ஆபத்து அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு உண்டான தற்காலிகமான உதவிகள் நீங்கள் எடுத்து செய்வீங்க, பண ரீதியான உதவிகள் எடுத்து செய்வீங்க. சில விஷயங்களை மனம் விட்டு பேசுகிறதுக்குண்டான ஒரு நபர் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட பேசும்போது ஒரு மனதில் இருக்கக்கூடிய ஆறுதல் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில அதை மாற்ற முடியாதுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுப்பீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய மூமெண்ட்டை எடுத்து செயல்படுவீங்க, நல்லது நடக்கும், கவலை வேண்டாம். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா நகைச்சுவையாக பேசி சிரித்து பல காரியத்தை நீங்கள் எடுத்து நடத்தக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய வருகையும் உங்களுடைய அந்த ஸ்பீச்சும் உங்களுடைய சில விஷயங்களும் மற்றவங்களை கவரக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். நிறையா காரியங்களில் வெற்றி பெறுவீங்க. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம்,
பெரிய நபர்களுடைய சந்திப்பு மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும், மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். பதவி மற்றும் பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. அப்பப்போ ஏழரசனியினுடைய தாக்கம் தெரியாது தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அது பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டாம். இறைவனுடைய கருணையில் மற்ற மாறி வரக்கூடியதாக இருக்கும். இடம் விட்டு இடமாற்றம், புதிய நபர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடியதாக, பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை. மற்றவர்கள் நைஸாக பேசி உங்கள்கிட்ட காரியத்தை சாதிச்சிருவா, அவள் பெருமையாக பேசுகிறான்னு பெருசாக எடுத்துக்கொள்ளாதீங்க. எடுத்து இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருங்க. எல்லாத்தையும் பின்னாட்களில் ஒவ்வொரு விஷயங்களாக நாலு பேருக்கு நல்லது செய்யக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். முக்கிய நபர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கங்காட்டி திடீர்னு ஒரு நல்ல செய்திகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூட இருக்குது இன்றைய தினம். 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். அதாவது நம்ம வந்து ஒரு காரியம் நடக்குது சார், மன திருப்தி இல்லை, எல்லா விஷயங்கள்லையும் ஒரு குறை இருக்குது, இன்னொரு விஷயம் நல்லாயிருக்கு, ஒரு குறை இருக்குது அப்படின்னு இந்த குறைகளை பற்றி யோசிக்கக்கூடியவங்க, எனக்கு எல்லா காரியங்களும் எனக்கு வந்து சேர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிட்டுருக்கவங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பரிகார முறைகளை நான் சொல்ல போகிறேன். 3 வெத்தலை எடுத்துக்கோங்க. 3 வெத்தலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் குங்குமத்தை வச்சுக்கோங்க. இந்த குங்குமத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த 3 வெத்தலையே கிழக்கு நுனி வந்து கிழக்கு வடக்க பார்த்து நுனியாக வச்சுக்கோங்க. அந்த 3 வெத்தலையிலையும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பிள்ளையாரை வந்து பிரார்த்தனை பண்ணி, பிள்ளையார் படமோ பிள்ளையாரோட இது இருந்ததுன்னா அருகம்புள்ள அர்ச்சனை பண்ணி பிள்ளையாருக்கு தனியாக வெத்தலை பார்க்க வச்சு நைவேத்தியம் பண்ணிடுங்க. பிள்ளையாரை பூஜை பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டுன்னா 3 வெத்தலைகளில் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி துர்காம்பாளுடைய அஷ்டோத்திர நாமார்ச்சனை, சரஸ்வதி அம்பாளுடைய அஷ்டோத்திர நாமார்ச்சனை, அதுக்கப்புறம் மகாலட்சுமியினுடைய அஷ்டோத்திர நாமாச்சு, 3 எடுத்துக்கோங்க. எனக்கு தெரியல அப்படின்னா ஓம் தும் துர்கா நமஹ, ஓம் தியா சரஸ்வதி நமஹ, ஓம் மகாலட்சுமி நமஹ, இப்படி குங்குமார்ச்சனை, இப்படி 3 தேவியருக்கும் 108 அர்ச்சனை, இப்படி 108 அர்ச்சனை. ஓம் இப்போ நான் சொன்ன மந்திரங்கள் இருக்கியா, ஓம் துர்கா தேவியே நமஹ, ஓம் வித்யா சரஸ்வதி, ஓம் மகாலட்சுமி நமஹ, இது ஒரு அர்ச்சனை. இப்படி 108 தடவை நீங்கள் பண்ணதுக்கப்புறம் 3 தேவருக்கும் வெத்தலை பாக்கு பழம் தனியாக, வெத்தலை பாக்கு பழம், வெத்தலை பாக்கு பழம், வெத்தலை பாக்கு பழம் தனித்தனியாக நைவேத்தியம். சில பேர் பார்த்தீங்கன்னா சங்கர பொங்கல் அது மாதிரி நைவேத்தியம் இருந்துச்சுன்னா நைவேத்தியம் வச்சு தாராளமாக பண்ணலாம். இதை பண்ணிவிட்டு இதை தொடர்ந்து பார்த்துட்டுன்னா ஒரு 9 நாள் தொடர்ந்து பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் தரும், மனசில் ஒரு பெரிய வித்தியாசம் தெரியும், வீட்டில் ஒரு பெரிய குட் வைப்ரேஷன் தெரியும். சில பேருக்கு அதிசயங்கள் நடந்திருக்கு. ஒரு மல்லிகைப்பூ வாசம், அதாவது அன்றைக்கி பார்த்துட்டேன்னா வீட்டில் யாரோ ஒரு 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 பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ளே போனாலே ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தெரியும். இதை நீங்கள் உணர்ந்து பாருங்கள். எல்லா காரியமும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பலனாகும். திருமணம், அதே மாதிரி செல்வ செழிப்பு, குடும்பத்தில் வந்து ஒற்றுமைகள், நல்லது கூடி வர இப்படி அம்பாளுடைய அனுகிரகம் இருந்தாலே போதும், மூகாம்பிகையோடய அனுகிரகம் இருந்தாலே போதும், காரிய வெற்றி அனுகூல்யமாக. இன்றைக்கு உண்டான ஆன்மீகத்தை உங்களுக்கு ரொம்ப சிறப்பான விஷயங்கள் இது போன்ற நம்மளுடைய சிவசூத்திர வகுப்பு, நம்மளுடைய அஸ்ட்ராலஜி டீம் பிரசன்னம் பார்க்கக்கூடிய முறை ரொம்ப பிரமாதமாக பார்த்துட்டு இருக்காங்க. இதில் நீங்கள் கலந்து கொண்டு நினைக்கிறவங்க 7354-09425-9790-99104. மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா வச்சு வேல் முருகனுக்கு கரகரோகர். உங்கள் ஜோஷாச்சாரிய ஜோதிர சாம்ராட் மகேஷ். நன்றி, நமஸ்காரங்கள்.